மீண்டுமாக நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக நேயர்களை தொழில்துறையினரை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இறக்குமதி பருத்தி பஞ்சுக்கான சுங்க வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது நீண்ட நாளாக ஏற்றுமதியாளர்களும் பின்னலாடை தொழில்துறையினரும் எதிர்பார்த்த ஒரு காரியம். இந்த இறக்குமதி சுங்க வரி ரத்து செய்யப்பட்டதின் மூலமாக திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை மற்றும் டெக்ஸ்டைல் தொழில்துறையினருக்கு என்ன விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் என்கின்ற கருத்துக்களை அறிய திருப்பூர் மற்றும் கோவையில் உள்ள தொழில்துறை தலைவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கருத்து அறிந்தோம். அந்த கருத்துரைகளை இந்த நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு வழங்குகிறோம். முதலாவது, திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் மதிப்பிற்குரிய திரு டாக்டர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அவர்களிடம் இது குறித்து கருத்து கேட்டோம். அவர் கூறிய கருத்துரையை இப்பொழுது கேட்கலாம். பஞ்சு இறக்குமதி சுங்க வரியை வந்து மத்திய அரசு வந்து ரத்து பண்ணியிருக்காங்கன்னா அதை குறித்து அண்ணனுடைய கருத்துரை. இது எல்லா செக்டர் வேண்டுகோளுக்கு ஏற்ப மத்திய அரசாங்கம் இந்த முடிவை அறிவித்துள்ளது. இது மிகவும் வரவேற்கக்கூடியது ஒன்றாகும். இதன் மூலம் வரி இறக்குமதி செய்ய முடியும். அதனால் பஞ்சு விலை கணிசமாக குறையும். பஞ்சு விலை குறைந்தால் நூல் விலை குறையும். நூல் விலை குறைந்தால் திருப்பூருக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் இப்பொழுது அதிக விலை நூல் விலை இருப்பதால் திருப்பூர் ஏற்றுப்படியாலும் சரி, இந்திய அளவில் ஏற்றுமையாலும் சரி, தங்களால் ஆர்டர்களை புக் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த அறிவிப்பினால் கண்டிப்பாக நூல் விலை குறைந்தால் ஆடை ஏற்றுமதி அதிகரிக்கும். நிச்சயமாக. இப்போ வந்து சமீப காலமாக ஒருபுறம் நூல் விலை உயர்வு அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கடந்து வந்தோம். அப்புறம் அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகி இருக்குது. யுஏஇ ஒப்பந்தம், அதே போல் ஆஸ்திரேலியாவுடனான ஒப்பந்தம், தற்போது இந்த இறக்குமதி பஞ்சுக்கான வரி நீக்கம், இது போன்ற சூழல்கள் எல்லாம் தொடர்ந்து சாதகமான சூழல்கள் டெக்ஸ்டைல் பின்னலாடை தொழில்துறைக்கும் சரி ஜவுளித்துறைக்கும் சரி நடந்திருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டத்தில் நம்முடைய வளர்ச்சி விகிதம் எந்த அளவுக்கு உயரும் என்று கருதுகிறீர்கள்? இந்த ஆஸ்திரேலியா யுஏஇ ஒப்பந்தம் தவிர கூடிய விரைவில் யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து உடனும் ஒரு எஃப்டிஏ ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அதைத் தொடர்ந்து கனடா உடனும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் செப்டம்பருக்குள் நடைமுறைக்கு வந்தால் நமது ஏற்றுமதி அடுத்த 3 ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சமீபத்தில் வந்து குடியரசு துணைத் தலைவர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறீர்கள், அதை குறித்த ஒரு கருத்துரை. உதவி குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு பெரிய பாம்ப மனிதர். அவருடன் நான் எப்போது டெல்லி சென்றாலும் 2 மாதங்களுக்கு முறை அவரிடம் சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்று வருவேன். இந்த முறை சந்தித்தது போது நான் ஃபியோ தலைவர் என்ற முறையில் $420 பில்லியன், அதாவது மத்திய அரசாங்கம் டார்கெட் கொடுத்ததோ 400 பில்லியன், அதையும் தாண்டி 5% அதிகமாக நாங்கள் எட்டியுள்ளோம். ஃபியோ என்பது ஒரு மல்டி ப்ராடக்ட், எல்லா கவுன்சிலும் எல்லா போர்டுகளும் உள்ளடக்கியதாகும். இந்த 420 பில்லியன்
டாலர் ஏற்றுமதி என்பது ஃபியோக்காக கிடைத்த பெரிய பெருமை. அதில் நான் தலைவராக இருக்கும் போது கிடைத்தது எனக்கும் மிகப்பெரிய பெருமை. அதை அவர் குறிப்பிட்டு எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மிக்க மகிழ்ச்சி. ஒரு மூத்த தலைவர் என்கின்ற அடிப்படையில் ஒரு பணிவான ஒரு இன்னொரு கேள்வி. இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு, ஏனென்றால் இப்பொழுது ஒரு 10 ஆண்டு கால பெரும் முயற்சிக்கு பயனாக இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அடுத்தடுத்து கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் பின்னலாடை தொழில்துறையினருக்கு நீங்கள் கொடுக்கிற உத்வேகமான உரை என்ன? திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் எப்பொழுதுமே ஃபீனிக்ஸ் போன்றவர்கள், தீப்பறவை போன்றவர்கள். எந்த ஒரு கடின காலம் வந்தாலும் அதை மறுபடியும் அவர்கள் எல்லா வித இன்னல்களையும் சந்தித்து விழித்தெழுவார்கள். இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி தங்களது ஏற்றுமதியும் இன்னும் 3 ஆண்டுகளில் இரட்டிப்பாக ஆக்குவார்கள் என்பதில் உறுதியாக நான் கூறிக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய அன்பான கருத்துரைக்கு மீண்டுமாக நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் சங்கத்தினுடைய தலைவர் திரு ராஜா சண்முகம் அவர்களை கேட்டோம். அவர் தன்னுடைய கருத்துரையை நம்முடைய சேனலுக்காக பதிவு செய்துள்ளார். மத்திய அரசு வந்து இந்த பருத்தி இறக்குமதிக்கான சுங்க வரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது, இது வந்து நீக்கி இருக்கிறாங்க. இது ஒரு இதை பத்தி என்னென்ன உங்களுடைய கருத்துரை என்னென்ன? அதான் இது வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நடவடிக்கை இப்ப மத்திய அரசு எடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. சரிங்கண்ணா. இது வந்து என்னன்னா விவசாயிகளுக்கும் பாதகம் இல்லாம அதே தமிழ் தொழில்துறையும் பாதிக்காத அளவுக்கு இந்த ஒரு நடவடிக்கை வந்து போட்டத்தக்க ஒரு நடவடிக்கை தான். இதனால் உடனே பலன் வந்து நம்ம தொழில்துறை அடைய முடியுமான்னா முடியாது. இன்னும் சில நாட்கள் கழிச்சுக்குள்ள இப்போ வந்து அதே விலையிலதான் இருக்கு காட்டனும் யானும். பட் பொறுமையா நாம் வந்து இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணும் போதுதான் அதனோட உண்மை நிலைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் பயனுள்ளதா மாறும். இது மாதிரி அந்த யூக வணிக பேரத்துக்கு வந்து இது ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்ச நடவடிக்கைங்கிறது தான் என்னுடைய அசஸ்மெண்ட். சோ இப்ப அது வந்து மத்திய அரசு எடுத்திருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒன்று அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்துமே. சரிங்கண்ணா. இதன் மூலமா நூல் விலை வந்து குறையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அது எப்ப எப்ப குறையும் அப்படிங்கிறது? இந்த நடவடிக்கை வந்து என்னன்னா ஒரு தொடர் சங்கிலி நிகழ்வுகளா மாற மாறத்தான் அந்த நூல் விலை வந்து குறையும். உடனே அதுதான் சொன்ன உடனே நாளைக்கே பலன் வந்து தொழில்துறைக்கு வருமானம் வராது. நம்ம கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் வரும். ஆனா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது அவ்வளவுதான். இதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கு வந்து தொழில்துறையினருக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாத்தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா உடனே நாளைக்கே இதனோட அறிவிப்பின் மூலமா நாளைக்கே நடக்குமானா நடக்குன்னு யாருனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து யூக வணிக பேரத்தின் அடிப்படையில அவங்களுடைய அந்த வணிகர்களுடைய கைப்பிடியில இருக்கு. அவங்க வந்து நேற்று இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அவங்க நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இந்த பிரைஸ் காட்டன் பிரைஸ் ஏத்துறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பேப்பர் எக்கனாமி தானே, பேப்பர் டிரான்சாக்ஷன்ல அவங்களால அது அந்த அளவுக்கு வல்லமை அவங்ககிட்ட இருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு அவங்க வந்து அது ரியாக்ஷன் தான் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைக்கு. அவங்க சைட்ல நாங்க இது பண்ண முடியும்ங்கிற ஒரு நிலை வந்து அவங்க காமிக்கிறாங்க. அது வந்து அதை நிறுத்தி நிலைச்சு நிறுத்த வைக்க முடியாது. முதல் வந்து அதை நிறுத்த வைக்கிறதுக்கு காரணம் இங்க அரசாங்கத்தோட இந்த இறக்குமதி வரி இருந்ததுனால அது அவங்களுக்கு ஒரு கேடயமா பயன்பட்டுது. இப்ப அந்த கேடயம் வந்து விலக்கப்பட்டதுனால இப்ப அவங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாய்ப்பு அதிகமா இருக்குது. நூலை வந்து பதுக்கி வச்சு பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு? நூல் இல்ல, பஞ்ச பதுக்கி வச்சு பிரயோஜனம் இல்லை. பஞ்ச அப்போ பஞ்ச பதுக்கி வச்சு பிரயோஜனம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த சங்கிலி தொடர் நிகழ்வுகள் வந்து நடக்கும். அதன் வாயிலா தான் இப்ப நூல் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சரி சரி. இப்போ வந்து நூற்பாலை அதிபர்கள் வந்து எவ்வளவு வேணாலும் எந்த நாட்டில இருந்து தரமான பஞ்சுகளை வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கா? அதுக்கு ஏதாவது வரைமுறை இருக்கானா? இவ்வளவுதான் அப்படி எல்லாம் வரைமுறை இல்ல. அப் டு செப்டம்பர் 30 வரைக்கும் அவங்க வந்து அந்த ஃப்ரீ டியூட்டி இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் புதிய காட்டன் வரும் அப்படிங்கறதுனால அது விவசாயிகளுக்கு பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து அது மாதிரி ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் அவங்க வரைமுறை இல்லாத அவங்க அவங்க தேவைக்கு எவ்வளவு வேணாலும் இறக்குமதி பண்ணிக்கலாம். இதன் மூலமா பின்னலாடை தொழில்துறை ஒரு நல்ல ஒரு எழுச்சியான நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆமா, என்னன்னா இப்ப வந்து ஒரு சமசீர் நிலைக்கு வந்துடும், உலக விலை உலக மார்க்கெட் விலைக்கு சமசீரா வந்துடும். கடந்த 2 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்திய காட்டன்யான் பிரைஸ் வந்து உலக அரங்கல்ல நம்மளது அதிகமாகவும் உலக அரங்கல்ல கம்மியாம இருந்தது. சோ அப்ப அது வந்து பாதிப்ப தொழில்துறையினருக்கு கட்டாய பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. சோ இப்ப இந்த நடவடிக்கை என்பால் பாத்தீங்கன்னா நல்லா சமசீராயிரும். சரி சரி சரி. அப்போ உலக மார்க்கெட்டு இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரைசிங் வந்து ஈவன் ஆச்சுனாவே வந்து நம்மளுடைய போட்டியின் தரம் வந்து உயர்ந்துடும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணா, நல்ல கருத்துரைக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம். சைமா சங்கத்தினுடைய தலைவர் உயர் திரு வைக்கிங் ஈஸ்வரன் அவர்களை கருத்துரை வழங்க கேட்டோம். அவர் தன்னுடைய கருத்துரையை பதிவு செய்துள்ளார். இப்ப வந்து பஞ்சு இறக்குமதி வரி வந்து ரத்து பண்ணிருக்கு மத்திய அரசு. ஆமா, இது சைமா தலைவர் அப்படின்ற அடிப்படையில மூத்த தலைவர், நீங்க வந்து என்ன உணர்றீங்க? உங்களுடைய கருத்துரை என்னன்னா, நீண்ட காலமா வந்து இதை எதிர்பார்த்த ஒரு காரியம், இது எந்த அளவுக்கு தொழில்துறைக்கு வந்து உபயோகமா இருக்குண்ணா? இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து இப்ப அது மத்திய அரசு எடுத்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியதுதான். காரணம், இது வரைக்கும் மத்திய அரசு எடுக்காம இருந்தது காரணம் விவசாயிகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடும் எடுக்காம இருந்தாங்க. ஆனா விவசாயிகிட்ட இப்ப வந்து பருத்தி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட விவசாயிகிட்ட பெருசா கிடையாது. இருந்து கொட்டு பருத்தி கிட்ட பருத்தி கொஞ்சம் இருக்கலாம், அது ஒரு பெரிய நிதி இல்லை. அவங்களுக்கு ஒண்ணு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப எடுத்துட்டாங்க, இனி வந்து இந்த பதுக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆமா, அவங்க வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சர்வதேச அளவுல இப்ப வந்து இவங்க வந்து இப்ப எல்லாம் வந்து எதாவது எச்சாகும் எல்லாம் நிறைய பேர் கொடுக்காம வச்சிருக்காங்க. அதாவது எம்என்சின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா, அவங்க நிறைய பஞ்சு வாங்கி வச்சிருக்காங்க. அது போக ஜின்னர்ஸ் அவரோட சக்தி போல கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் அமைச்சிருக்காங்க, பெருசா சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் இனி என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி தூட்டி எடுத்து விட்டாங்க, நாம இங்க ரொம்ப எச்சோட இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. அந்த இம்போர்ட் பண்றது என்ன இருக்கும், விலை கொஞ்சம் எச்சா இருந்தாலும் கூட அதுல வந்து வேஸ்ட் பர்சன்டேஜ் ப்ரொடக்ஷனு மற்ற எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம பருத்தி மோசம்னு சொல்றதுக்கு இல்ல, நாம அது ப்ராசஸிங் பண்றத அவங்க அவ்வளவு சுத்தமா பண்ணிடுறாங்க, அதுதான் காரணம். அதனால இப்ப வந்து இருக்கிற சூழ்நிலை எடுத்துட்டதுனால இப்ப வச்சிருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் வந்து வெளியே விக்கிறதை கொண்டு வரக்கு ஆரம்பிச்சோன்னா இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகும். அதாவது வெளிநாட்டுல என்ன ரேட், நியூயார்க் ரேட் என்ன ஆகுது என்ன ஆகுது, தினமும் பார்த்துட்டு ரேட்டை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால இப்ப நேற்றுக்கு முந்தா நாள் பாத்தீங்கன்னா, அதாவது இங்க 95 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க, இது தூட்டி எடுக்காததுக்கு முந்தையே 1 லட்சம் ரூபா சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம், நியூயார்க் ரேட் எச் ஆயிட்டு. தூட்டி எடுத்த அன்னைக்கு நைட் எடுக்கிறாங்க, காலையில 1,87,000 ரூபாய்க்கு ஒரு பயம். அதனால இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, குறையும் அப்படின்னு நினைக்கிறவங்க விற்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அது யோசனை பண்றாங்க, அதாவது பற்றாக்குறை இருக்குது இங்க. அதனால வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டாங்கன்னா இங்க கடைசியில வந்து மீதி ஆகி போயிரும் இல்லையா. அதனால வெளிநாட்டுல இருந்து ரேட்டு வந்து கொஞ்சம் நியூயார்க் ரேட் கம்மியா இருந்ததுன்னா எல்லா வெளிநாட்டுல இருந்து வாங்குவாங்க.
அப்புறம் நம்ம இங்க வச்சிருக்கிறவங்க எல்லாம் வீட்டோன்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்என்சியும் அப்படித்தான் ரேட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. வெளிநாட்டு ரேட் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இங்க இருக்கிறது எப்பயோ தள்ளி விடுவோம்னு பார்த்துட்டு விற்கிறதுக்கு வருவாங்க. ஆகவே வந்து மத்திய அரசு எடுத்திருக்காங்க, பாராட்ட வேண்டியதுதான். இதுக்கு முந்தைய எடுத்திருக்கோம்னா அதை எடுத்தோம் எடுக்கோம்னு நினைச்சோம்னா விவசாயி பாதிப்பு எடுக்க மாட்டேங்கிட்டாங்க. இப்ப வந்து விவசாயிட்டு காட்டுறது ஒன்றும் பெருசா இல்லை. அதனால வந்து இப்ப மத்திய அரசு வந்து இப்ப எடுத்தது ரவு சௌகரியத்தை கூடிய விரைவில் ரேட் எல்லாம் குறையும். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய நல்ல கருத்துரைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நிர்மா சங்கத்தினுடைய தலைவர் உயர் திரு அகில் ரத்னசாமி அவர்களை இது குறித்து கருத்துரை கேட்டோம். அவருடைய கருத்துரை இப்பொழுது கேட்கலாம். இப்போ வந்து மத்திய அரசு வந்து பஞ்சிக்கான இறக்குமதி வரியை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. நிர்மா தலைவர் என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்துரை என்னென்ன? ரொம்ப சரியான கேள்விங்க. எப்படின்னா இப்ப வந்து 11% இறக்குமதி வரியே குறைச்சிருக்காங்க. இது நம்முடைய கோரிக்கையில ஒண்ணு, அதுல வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அடிப்படையில வந்துங்க நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வேணும். இப்ப நிரந்தர தீர்வுங்கிறப்போ விவசாயிகளிடம் உற்பத்தி அதிகமா பண்ற விவசாயிகிட்ட இருந்து நம்ம நல்ல விலை கொடுத்து வாங்கணும். இப்ப காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சப்போர்டிங் பிரைஸ் விவசாயிகளுக்கு சொல்லிட்டு ஒரு 6,100 ரூபாய் பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு மேல காட்டன் கார் விற்கும் போது காட்டன் கார் பிரைஸ் அப்படி என்டர் ஆகி பர்ச்சேஸ் பண்றது இல்ல. அப்ப ட்ரேடருக்கு பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அந்த ரேஞ்சுக்கு மேல வாங்கிட்டு போய் அவங்க எவ்வளவு விலைக்கு வேணாலும் டிமாண்ட் ஆகும்போது எச்சு விலைக்கு விற்கிறாங்க. அப்படி இல்லாம காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவே இந்த 6,000 பிக்ஸ் பண்ணாம அது 8,100 ரூபாய்னு விவசாயிகிட்ட பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். உற்பத்தி ஹெச் பண்ணுவாங்க. அப்படின்னு நிறைய உற்பத்தி ஹெச் பண்ணும்போது நம்ம நாட்டில் இன்னும் நம்ம தேவைக்கு போக, உள்நாட்டு தேவைக்கு போக இருக்கிற பஞ்சுகளை ஏற்றுமதி பண்ணா அது இன்டர்நேஷனல் பிரைஸ்க்கு ஈக்குவலாக வரும். ரெண்டாவது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு ஓரளவோட நின்றுட்டா கூட 45% நூற்பாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு அரசு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடு பஞ்சு கழகம் உருவாக்கி இங்க இருக்கிற மில் ஓனர்ஸ் அசோசியேஷன் எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு பஞ்சுகளை ஓரளவுக்கு நல்ல விலை கொடுத்து காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கற விலையை விட தமிழ்நாடு காட்டன் கார்பரேஷன் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி இங்க தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற மில்லுக்கெல்லாம் ஸ்பிண்டலேஜ் அடிப்படையில 6 மாசத்துக்கு ஒரு முறை விலை மாற்றம் வர்ற மாதிரி ஒரே சீரா கொடுக்கலாம். அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும், வேலை வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்காது, ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கோ மத்ததுக்கோ நல்லா இருக்கும். இது அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து விவசாயத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து அதிகப்படியா கொடுக்கணும். உற்பத்தியில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கிறோம் பஞ்சு உற்பத்தியில. அதை இன்னும் மேலும் வலுப்படுத்தி நம்ம நாட்டு மக்களுடைய தேவைக்கு மேல இருக்கிறது தான் ஏற்றுமதிங்கிறத சொல்லணும். எசென்சியல் கமோடிட்டி ஆக்ட்ல கொண்டு வந்து யாரும் எந்த ஒரு மூலப்பொருளையும் பதுக்க கூடாது. நம்ம அந்த மூலப்பொருளை வச்சுக்கிட்டு வேல்யூ ஆடட் பண்ணி அதிகப்படியான வெளிநாட்டு டாலர்களை சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகளை உண்டு பண்ணி கொடுக்கணும். உள்நாட்டுல மூலப்பொருள் பற்றாக்குறையும் தட்டுப்பாடும் வரவதற்கு அரசாங்கங்கள் விடக்கூடாது, நம்மள பாதுகாக்கணும். அதுதான் நிரந்தர தீர்வா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. மகிழ்ச்சி, உங்களுடைய நல்ல கருத்துரைக்கு நன்றிகள். வணக்கம். கோவையில் உள்ள டெக்ஸ்பிரானர்ஸ் ஃபெடரேஷன் அந்த அமைப்பினுடைய கன்வீனர் மதிப்பிற்குரிய திரு பிரபு தாமோதரன் அவர்கள் தன்னுடைய கருத்துரையை பதிவு செய்துள்ளார். இறக்குமதி சுங்கவரி ரத்து பண்ணியிருக்காங்க இல்லையாண்ணா, பஞ்சு சுங்கவரி, அதை குறித்து உங்களுடைய கருத்துரை என்னென்ன? இந்த குறிப்பா இறக்குமதி வரியை முற்றிலுமாக நீக்கியிருப்பது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்த தொழில்துறையும் இந்தியாவில் இருக்கும் அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து வைத்த கோரிக்கை இது ஒண்ணுதான். இதனால வந்து உறுதியாக பலன் கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இறக்குமதி வரி என்ற ஒரு செயற்கையான விஷயம் இருக்கும்போதுதான் யூக வணிகம் வந்து அதிகமாக செயல்பட்டது இந்தியாவில். அது வந்து இப்போ நீக்கப்பட்டிருக்கும் போது கண்டிப்பாக அந்த யூக வணிகம் மட்டுப்படும். அப்புறம் அந்த விலை உயர்வை வந்து அதிகரித்து கொண்டே போனவர்கள் வந்து இப்பொழுது கொஞ்சம் பயம் வருங்க. அந்த ஃபியர் வந்து இருக்கும்போதுதான் விலை கட்டுக்குள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது வந்து ஒரு நல்ல முடிவு.
இதையும் வரவேற்கிறோம். இப்ப இதன் மூலமாக நூல் விலை வந்து கட்டுக்குள்ள கூடிய சீக்கிரம் கட்டுக்குள் வந்துருமா? அது இப்போ உடனடியாக அதை சொல்றதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்குங்க. ஏன்னா இப்போ இந்த பஞ்சனுடைய விலை போக்கு என்பது வந்து ஒரு 43,000 to 96,000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. 75,000 76,000 ரூபாய்க்கு மேல வந்தது எல்லாமே ஒரு யூக வணிகத்தினால் அதிகமான விலை ஏறிவிட்டது. இப்போ வந்து பஞ்சுடைய ரியாக்ஷன் வந்து இந்த இறக்குமதி வரியினால் எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து வரும் புதன் வியாழன்ல தான் ஒரு தெளிவான கிரிப்பு வந்து மார்க்கெட்ல கிடைக்குங்க. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது போத் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல், அதே மாதிரி டொமஸ்டிக்ல இதை விற்க வரும் ஜின்னர்கள் அல்லது இவங்க வியாபாரிகள் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வருதுங்கிறது ஒரு 2-3 தெரியுங்க. அதன் போக்கை பொறுத்து தான் அடுத்து நிலவரம் தெரிய வரும். இந்த இறக்குமதி சுங்கவரி வந்து ரத்து பண்ணது நிமித்தமாக இங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்பாலை அதிபர்களுக்கு தேவையான எல்லா பஞ்சு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும்னு நீங்க கருதுறீங்களா? பருத்தி வந்து இந்தியால ஷார்டேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு விடையே யாருக்கும் தெரியாதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு சயின்டிபிக் பேஸ்டு டேட்டா இங்க இல்லாததுனால ஒரு அப்ராக்சிமேட் கெஸ்டிமேட்ஸ் சொல்லுவோம், அதுலதான் இந்த ஒட்டுமொத்த இயக்கமும் இருக்கிறதுனால ஷார்டேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் இவ்வளவு விலை ஏற்றினார்கள். இப்ப வந்து உலகத்துல பல நாடுகள்ல பருத்தி அவைலபிலிட்டி, இப்ப நமக்கு சீசன் இல்லாத இந்த காலம் வந்து பல நாடுகள்ல சீசன் பருத்தி சீசனுடைய பீரியட், அதனால அங்கிருந்து இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தட்டுப்பாடு என்பது உறுதியாக வராது. விலை இறக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது வரும் வாரங்களில் தெரிய வரும். ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க வந்து டெக் பிரானர்ஸினுடைய கன்வீனரா இருக்கிறதுனால இந்த நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த இந்த நிகழ்வு நடந்திருக்குது, இந்த வரி ரத்து அப்படின்றது. இதன் மூலமாக உங்களுடைய ஃபெடரேஷனுடைய உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக. ஏன்னா இது வந்து இப்போ டைனமிக் சிச்சுவேஷன்ஸ், பிஸ்னஸ் வந்து ரொம்ப டிஸ்ரப்டிவா இருக்குன்னு நம்ம சொல்றோம். நிறைய வாலட்டாலிட்டி இருக்கு, தினசரி மாறிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலையில ஒரு இந்த மாதிரியான மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப அரசாங்கம் வந்து டைம் டு டைம் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கும் போதுதான் தொழில்துறைக்கு அது ஒரு உறுதியாக சப்போர்ட்டா அமையும். இந்த மாதிரி ஒரு சேஞ்சு என்விரான்மெண்ட் இன்னைக்கு மாறி இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு அபரிமிதமான விலை ஏற்றத்தில் சந்தித்த பிறகு இந்த மாதிரியான ஒரு பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து மிக சரியான முடிவு. அரசாங்கம் அதை எடுத்தது அனைவருக்கும் மகிழ்ச்சியே. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நல்ல கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.